ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கூட கூட்டணியில் இருந்து கூட எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில தான் இருக்காரா? மது ஒழிப்பு மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அது அவரோட கொள்கைங்க. அதாவது அரசியல்ல கொள்கையை அழுத்தமாக சொல்லி திமுகவிடம் பேச முடியாத நிலைமையில தான் அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. அரசியல் கூட்டணின்றது வந்து சீட்டு ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான். சீட்டு ஜெயித்து முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கவுங்க அவங்கவுங்க கொள்கையில இருக்கணும். அதே போலத்தான் அண்ணன் திருமா திமுக கூட்டணியில் இருக்கிறாருனாலும் அது எலெக்ஷனுக்கான கூட்டணி. அதுக்காக அண்ணன் திருமா வந்து திமுக செய்யக்கூடிய எல்லாத்தையும் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. என்கிட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா மது ஒழிப்புலாம் பண்ணவே முடியாது. மது என்பது மனித நாகரிகம் உருவான காலத்திலேருந்து இருக்குது. இன்றைக்கி இந்தியாவிலேயே அதிக அளவில் போதைப்பொருளும் கள்ளச்சாராயமும் அதிகமாக விற்பனை ஆவது குஜராத்தில் தான். முன்பு நடந்த மாதிரி இந்த கள்ளச்சாராய மரணங்கள் அதிகம் தான் ஆகும் டாஸ்மாக் ஒழிப்பதன் மூலமா அப்படின்னு பேசியிருந்தார். படிப்படியாக மது ஒழிப்பை 26க்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நிர்பந்திக்க காரணம் என்ன? இல்ல, அது அவரோட கொள்கையுமா? சொல்றேன், ஒரு வருடத்துக்குள்ள மாற்றி மாற்றி பேசுவது எல்லாம் மாறுறது தானே மாற்றம். உலகத்துல மாறாத ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. கூட்டணி ஆட்சி வேற, கூட்டணி தேர்தல் வேறன்றத புரிஞ்சுக்கிறது இல்ல. ரெண்டாவது, அண்ணன் திருமாவை எப்படியாவது எதையாவது சிண்டு முடிஞ்சு திமுக கூட்டணியிலேருந்து வெளியே அனுப்பணும் அப்படின்றத பல பேர் ஒரு வேலையாக செஞ்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மானம் இல்லையா, உணர்வு இல்லையா, வீரம் இல்லையா, இப்படி திமுக கிட்டேயே உட்கார்ந்துருக்கணுமா அப்படின்னு அவனை வந்து அதிகாரத்திலிருந்து நீக்குவதற்கான வேலைகளை செய்கிறாங்க. திமுக கூட்டணியிலேருந்து வெளியே போனால் இப்போ கிடைக்கிற அந்த சீட்டும் கிடைக்காம போட்டோம். பல நேரங்கள்ல பல இடங்கள்ல சகித்து கொண்டுதான் கூட்டணியில இருக்கோம்னு சொல்லிருக்காரு. கூட்டணியில இருக்கோம் சொல்லலப்பா சொல்லிருக்காரு சார். பொறுத்து கொண்டுதான் நாங்க கூட்டணியில தொடரும். பிரஸ் மீட்ல செய்தியாளர்கள் அதை எப்ப சொல்லுவாங்கன்னா ஆட்சியில பங்கு இருந்தாதான் சொல்லுவாங்க. கோல்டன் சான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் டி எஸ் கிருஷ்ணவேல் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? திமுக கூட்டணியில் இருக்காரு திருமாவளவன். கூட்டணியில் இருப்பது நான் கொள்கை ரீதியிலான கூட்டணியில் தான் இருக்கேன். இப்போ ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்திலிருந்தே ஒரு கேள்விகள் அவர் தொடர்ச்சியாக வச்சுட்டு இருக்காரு. ஆம்ஸ்ட்ராங் அவர்களே நேரடியாகவே கேட்டிருக்காரு பல மேடைகளில், ரெண்டு சீட்டுக்காக போய் நிற்கிறது ஆனால் நிற்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குன்னு பேசியிருக்காரு. அதெல்லாம் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்பையெல்லாம் வந்து செய்தியாளர்கள் வந்து அந்த கேள்விகளை முன்வைக்கும்போது அவர் சொன்னது என்னென்னா, கொள்கை கோட்பாடு தத்துவம் நான் தனித்தே தான் போவேன்னா வந்து நம்மளை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஒரு இடத்துல பதவி இப்போ நமக்கான ஒரு அதிகாரத்தை வாங்கினாதான் அவங்களுக்கு ஏதாவது பண்ண முடியும் அப்படின்லாம் பல இடங்களில் சொல்லியிருந்தாரு. அப்படி வாங்கியும் கூட ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கூட கூட்டணியில் இருந்து கூட எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில தான் இருக்காரா? மது ஒழிப்பு மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அது அவரோட கொள்கைங்க. அதாவது அரசியல்ல கொள்கையை அழுத்தமாக சொல்லி திமுகவிடம் பேச முடியாத நிலைமையில தான் கிடையாது. அப்படி கிடையாது. அரசியல் கூட்டணின்றது வந்து சீட்டு ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான். சீட்டு ஜெயித்து முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கவுங்க அவங்கவுங்க கொள்கையில இருக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு கட்சியோட கூட்டணியில இருக்கோன்றதுக்காக அவங்க கொள்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு அர்த்தம் இல்லை. அன்னைக்கு தேதிக்கு ஒரு காமன் அஜெண்டா இருக்கு. இப்போ இந்தியா கூட்டணினா இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லா கட்சிகளும் ஒரே கொள்கையை கொண்டவர்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சரியா? இப்போ சிவசேனாவோட கொள்கையும் திமுகவோட கொள்கையும் ஒன்றா கிடையாது. கரெக்டுங்களா? அப்போ இதெல்லாம் ஒன்றா சேருவது எதற்காகனா ஒரு பொது எதிரியை வீழ்த்தணும். அந்த வேலை முடிஞ்சாச்சுன்னா அப்புறம் அவங்கவுங்க கொள்கையை அவங்கவுங்களுக்கு. அதே போலத்தான் அண்ணன் திருமா திமுக கூட்டணியில் இருக்கிறாருனாலும் அது எலெக்ஷனுக்கான கூட்டணி. அதுக்காக அண்ணன் திருமா வந்து திமுக செய்யக்கூடிய எல்லாத்தையும் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் அண்ணன் திருமா சொல்கிறத எல்லாத்தையுமே ஸ்டாலின் செஞ்சே ஆகணும்னு அவசியமும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும், இவருக்கு வேறு ஒரு கொள்கை இருக்கும். அவங்க அவங்க கொள்கையைப்படி செயல்படுவாங்க, இவர் கொள்கையைப்படி செயல்படுவார். ஸோ இவரை பொறுத்தவரை மது ஒழிப்பு என்பது முக்கியம்னு கருதுகிறார். அப்படி கருதுவதால் அதுக்கு நான் மாநாடு நடத்த போகிறேன்றார். என்கிட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா மது ஒழிப்புலாம் பண்ணவே முடியாது. மது என்பது மனித நாகரிகம் உருவான காலத்திலேருந்து இருக்குது. இன்றைக்கி இந்தியாவிலேயே அதிக அளவில் போதைப்பொருளும் கள்ளச்சாராயமும் அதிகமாக விற்பனை ஆவது குஜராத்தில் தான். குஜராத்தில் தான் முழு மது விலக்கு. இதே விஷயத்தை திருமாவளவன் அவர்களும் பேசியிருக்காரு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் நேரத்தில்
டாஸ்மாக ஒழிச்சிட முடியுமா, டாஸ்மாக ஒழிச்சா பக்கத்து மாநிலத்திலிருந்து வாங்கிட்டு வந்துட மாட்டாங்களா, அது வந்து திருட்டு சாராயம் வராதா, முன்பு நடந்த மாதிரி இந்த கள்ளச்சாராய மரணங்கள் அதிகம்தான் ஆகும் டாஸ்மாக் ஒழிப்பதன் மூலமா அப்படின்னு பேசியிருந்தார். அப்படி பேசின திருமா அவர்கள் இன்னைக்கு வந்து மது ஒழிப்புக்கு தடை, மது ஒழிப்பு வேணும், படிப்படியாக மது ஒழிப்பை 26க்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நிர்பந்திக்க காரணம் என்ன அப்படின்னு அவரோட கொள்கையுமா சொல்றேன். ஒரு வருடத்துக்குள்ள மாற்றி மாற்றி பேசுவதே எல்லாம் மாறுறது தானே மாற்றம், உலகத்துல மாறாத ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வந்து சொல்றாரு கள்ளச்சாராய மரணத்திற்கு 10 லட்சம் கொடுத்தது ஏற்புடையதல்ல அப்படின்னு. அப்ப அந்த குடும்பத்தை விட்டுறலாமா, இல்ல அந்த குடும்பத்தை விட்டுறலாமா, இல்ல அத அன்னைக்கு பேசிருக்கலாமே, இல்லமா இப்ப அந்த அந்த ஆட்கள் இல்ல அந்த ஆட்கள் எல்லாம் செத்து போனதுக்கு இன்டைரக்டா கவர்மெண்ட்டும் காரணம் தானே, காரணம் தான் காவல்துறை சரியா வேலை செய்யல, காவல்துறை சரியா வேலை செஞ்சிருந்தா அந்த கள்ளச்சாராய ஆளுங்கட்சி மேலயோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏகள் மேலயோ குற்றச்சாட்டை வைக்கல, காவல்துறையினர் மீது மட்டும்தான் வச்சிருந்தாரு. இல்ல உண்மையில இது காவல்துறை மீது மட்டும்தானே வைக்க முடியும், எம்எல்ஏவா போய் அமைச்சர்களுக்கு பகுதியில இருக்க எம்எல்ஏ வந்து அதிமுக எம்எல்ஏ தான். ஆனா நான் எங்க என்ன கேக்குறேன், எம்எல்ஏ தான் தெரு தெருவா போய் சாராயம் வைக்கிறாங்களான்னு பாக்க முடியுமா, அதை பாக்குறதுக்கு தான் காவல்துறை இருக்கு. இப்போ நம்ம இங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க, போய் கேமரா பாக்க மாட்டீங்களான்னு உங்களை கேட்க முடியுமா, கேமராவை பாக்குறதுக்கு தம்பி இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஆட்கள் இருக்காங்க, அப்ப அந்த வேலையை ஒழுங்கா யார் செய்யலையோ அவங்களதான் கேட்க முடியும். சரி, இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவிற்கு ஏன் அழைப்பு விடுப்பதற்கான காரணம் என்ன? அவர் எல்லா கட்சியும் தான் கூப்பிடுறாரு, அதிமுகவே கூப்பிடல, எல்லா கட்சியும் அவர் சர்வ கட்சி மாநாடு பதிலடிகள் வந்திருக்கு. டாஸ்மாக அபிஷியலா கொண்டு வந்ததே ஜெயலலிதா தான், அப்படிப்பட்ட அதிமுகவுக்கு போய் அழைப்பு கொடுக்கறாரு அப்படிங்கிற விமர்சனம் இல்ல, அதெல்லாம் வந்து அரசியல்மா. அரசியல் கட்சி என்ன பண்ணும், ஸ்டாலினே ஏற்கனவே சொல்லியிருக்காரு, எதிர்கட்சி அரசியல் தான் பண்ணும், பின்ன அவியலா பண்ணுவாங்க அப்படின்னு. அது மாதிரி கூட்டணியில இருந்து எதிர்கட்சி போல செயல்படுறாரு. கூட்டணி வந்து தேர்தலுக்கு தான் கூட்டணி, அது கரெக்டா. இந்த எலெக்ஷன் நேரம், சட்டமன்ற தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கு, சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை கையில் எடுத்து திமுகவிற்கு குடைச்சல் கொடுப்பது போல ஒரு நிகழ்ச்சி தானே. கேக்குற கேள்வி கரெக்ட், ஆனா பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கல. இப்போ வந்து ஆட்சி வந்து கூட்டணி ஆட்சியா இருக்குன்னு விசிகால இருக்கக்கூடிய நபர்கள் மந்திரி சபையில இருக்காங்கன்னு, அப்ப நீங்க கேக்குற கேள்வி கரெக்ட், கூட்டணியில இருந்துகிட்டே அவர் இப்படி பண்ணலாமான்னு. அவரு வந்து தேர்தல் கூட்டணியில இருந்தாரு, ஆட்சியோட கூட்டணியில கிடையாது, ஆட்சி வேற தேர்தல் வேற, சரிங்களா? இப்ப கூட்டணின்னு சொல்லி நீங்க எப்ப சொல்ல முடியும் அப்படின்னா, இப்ப நிதிஷ்குமார் எல்லாம் வந்து மந்திரி பதவி கொடுக்கறாங்கல்ல பாஜக, இவங்களுக்கு வந்து உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படல, அங்கே ஜனநாயகத்தை வந்து திமுக பின்பற்றல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பாஜக தொடர்ந்து வச்சிருக்காங்க. நம்ம எதை வேணா வைக்கலாம், நம்ம சௌரியத்துக்கு என்ன வேணா வைக்கலாம், அதையெல்லாம் பொருத்தி பாக்குற மாதிரிதான். இல்ல கூட்டணி எப்போ வைப்பாங்க, எங்களுக்கு போதிய எம்எல்ஏக்கள் இல்ல அப்படின்னு சொன்னாதான் இன்னொரு கட்சியை கூப்பிட்டு நீங்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்பாங்க. இவங்கள்ட்டே ஏற்கனவே இருக்கும்போது இவங்க இன்னொரு கட்சியை கூப்பிட போறாங்க. இல்ல விசிக எம்எல்ஏக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு துறையை வந்து ஒதுக்கல அப்படிங்கிற புரிஞ்சுக்கவே இல்ல, கம்யூனிஸ்ட் கூட எடுத்துக்கங்க, எல்லாருக்குமே என்ன சொல்லிருக்காங்க, தேர்தல் கூட்டணி தான் சொல்லிருக்காங்க. கூட்டணி ஆட்சின்னு சொல்லுவாங்க அவர்கள் அடிக்கடி சொல்லுவது, இது கொள்கை ரீதியிலான கூட்டணி, இது தத்துவ ரீதியிலான கூட்டணி. ரெண்டு பேரும் சனாதன கூட்டணியில் இருந்து கொண்டே இந்த மாதிரியான விஷயங்களை, மக்களுக்கு எதிரான விஷயங்களை எடுக்க முடியல, மகளிர் அணி சார்பாக இந்த விஷயத்த நடத்துறாங்க. கனிமொழி அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டுல விதவைகளோட எண்ணிக்கை அதிகமா இருந்துச்சுன்னு, அவங்களே சொல்றாங்க, அவங்களே போராடுறாங்க அப்படிங்கறத எப்படி எடுத்துக்க? இல்ல இல்ல, இங்க வந்து முதலில் தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய விஷயம் ரெண்டு விஷயம் என்னன்னா, கூட்டணி ஆட்சி வேற, கூட்டணி தேர்தல் வேறன்றத புரிஞ்சுக்கிறது இல்ல. ரெண்டாவது, அண்ணன் திருமாவை எப்படியாவது எதையாவது சிண்டு முடிஞ்சு திமுக கூட்டணியில இருந்து வெளியே அனுப்பணும் அப்படின்றத பல பேர் ஒரு வேலையா செஞ்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மானம் இல்லையா, உணர்வு இல்லையா, வீரம் இல்லையா, இப்படி திமுக கிட்டேயே உட்கார்ந்துருக்கணுமா அப்படின்னு அவரை வந்து அதிகாரத்திலிருந்து நீக்குவதற்கான வேலைகளை செய்யறாங்க. திமுக கூட்டணியிலேருந்து வெளியே போனா இப்ப கிடைக்கிற அந்த சீட்டும் கிடைக்காம போட்டோம் அப்படின்ற ஆசையில் ஆர்வத்தின் காரணமாகத்தான், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உனக்கு என்ன இவ்வளவு அக்கறை, யாருக்கும் இல்லாத அக்கறை அப்படின்னு கேட்பாங்களே. இவ்வளோ நாள் திருமா அவர்கள் எத்தனையோ விஷயம் சொல்லும் போது அதுக்கெல்லாம் யாரும் வாய தரல, திமுகக்கு எதிராக அவர் மாநாடு நடத்துறாரு அப்படின்னு. மது ஒழிப்பு மாநாடு திடீர்னு வருதே ஒரு ஒரு இடைப்பட்ட நேரத்துல, அதான் சொல்றேன், மது ஒழிப்பு
வேங்கை வயல் விஷயத்திலிருந்து என்னதான் கூட்டணியில இருந்தாலும் தொடர்ந்து தமிழ்நாடு அரசியல் வேறு, சரி ஓகே, தேர்தல் கூட்டணிய ஆட்சி கூட்டணி மாதிரி பேசக்கூடாது. சரி ஓகே, அதான் கூட்டணியில இருந்தாலும் கூட்டணி வந்து எப்ப முடியுது? எலெக்ஷன் முடிஞ்ச உடனே முடிஞ்சிருச்சு. கூட்டணியில தான் இருக்கும். 26ல நாங்க ஒன்னா சந்திக்க போறோம். அது அவரோட கருத்துமா? அந்த கூட்டணி மறுபடியும் எப்ப தேவை? எலெக்ஷனுக்கு மட்டும் தான் இந்த கூட்டணி. ஆமா, இது தேர்தல் கூட்டணி தானே. சரி, அடுத்த கேள்விக்கு போறேன். இல்ல, தேர்தல் கூட்டணி இல்லனா நேரடியா அவர் கட்சியை திமுகவை சேர்ந்துடலாமே. புரியுதா? திமுகவின் கொள்கைகள்ல அவர் உடன்படக்கூடிய இடமும் இருக்கு, பல நேரம் அவருக்கு வேறு சில கொள்கைகளும் இருக்கு. சரி ஓகே, அவருக்கு வேற தனி கொள்கைகள் இருக்கு, இவங்களோட கொள்கை. அப்ப அவர் அந்த கொள்கைக்கு அவர் போராட்டம் தான் பண்ணுவாரு. பல நேரங்கள்ல பல இடங்கள்ல சகித்து கொண்டுதான் கூட்டணியில இருக்கோம்னு சொல்லியிருக்காரு. கூட்டணியில இருப்பாங்க என்னைக்கும் சொல்லலம்மா, சொல்லியிருக்காரு சார். பொறுத்து கொண்டுதான் நாங்க கூட்டணியில தொடரும். பிரஸ் மீட்ல செய்தியாளர்கள் அதை எப்ப சொல்லுவாங்கன்னா, ஆட்சியில பங்கு இருந்தாதான் சொல்லுவாங்க. தேர்தல் கூட்டணி வேற, ஆட்சி கூட்டணி வேறன்றத மறுபடியும் நான் உங்களுக்கு புரியலன்னா நான் இன்னும் கூட மறுபடியும் சொல்றேன். தேர்தல் கூட்டணி என்பது தேர்தலில் நின்று வெற்றி பெறுவதற்கு மட்டும்தான். எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னையோட அந்த கூட்டணி முடிஞ்சிருச்சு. சரியா? ஆட்சி கூட்டணி என்பது அந்த ஆட்சி காலம் முழுவதும் இவர்களும் உள்ள போய் மந்திரியா இருக்கிறது. யா, எந்த விசிகாவோட எம்எல்ஏக்கள் யாரு மந்திரியா இருக்காங்க? யாரும் கிடையாது. அப்ப நடப்பது திமுகவின் ஆட்சியை தவிர திமுகவின் கூட்டணி ஆட்சி கிடையாது. சரி ஓகே, கூட்டணி ஆட்சி கிடையாது. தமிழகத்துல நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தொடர்ந்து குரல் கொடுக்கிறார் திருமாவளவன். கூட்டணியில இருந்தும் வந்து குரல் கொடுக்கிறாரு அவரு. கேள்வியே தப்புன்ற, நான் முதல்ல இருந்து சொல்லிட்டே வரேன். கூட்டணியில இருந்து கூட்டணியில இருந்துன்னு பேசவே கூடாது. ஏன்னா கூட்டணியில இருந்துட்டு இப்படி பண்றாருன்னு சொன்னா அவரு மந்திரி சபையில இருக்கணும். இப்ப அவர் கூட்டணியில இல்ல, அடுத்த எலெக்ஷன் வரும்போதுதான் கூட்டணி. சரி ஓகே சார், இனிமே அடுத்தால எப்ப கூட்டணினா 26ல கூட்டணி, 28லதான் கூட்டணி. கூட்டணி மாற வாய்ப்பு இருக்கா? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா தமிழகத்துல ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிறது. தொடர்ந்து தமிழகத்துல நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில இருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் திருமாவளவன் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். எப்போதுமே ஒரு கேட்டை அதிமுக திறந்து வைத்திருக்கிறது திருமாவளவனுக்காக. அப்ப 26ல இப்பயும் மது ஒழிப்பு மாநாட முன்னெடுத்திருக்காரு. அப்ப இந்த கூட்டணி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? மாறுவதா இல்லையான்றத நானும் நீங்களும் முடிவு பண்ண முடியாது. அதை திருமாதான் முடிவு பண்ணணும். அவரோட கட்சியின் எதிர்காலம் என்ன, அந்த கட்சியை வளர்ப்பதற்கான வழிமுறைகள் என்ன, அதுக்கு எந்த கட்சியோட கூட்டணி வைக்கணும்ன்றத அவர் தான் முடிவு பண்ணணும். நம்ம இங்க உட்காந்துட்டு அவர் மாறலாம் மாற மாட்டாரு அப்படின்னு சொல்றதுலாம் வந்து சரி ஓகே பொருள் இல்லாத ஒரு வாதமா தான் இருக்கும். இந்த கள்ளச்சாராயம் ஆகட்டும், இல்ல எந்த போதைப் பொருள் ஆகட்டும், அது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல இருந்து எல்லாத்துலயுமே அதிகமாக புழங்கக்கூடிய மாநிலம் அப்படின்னா அது குஜராத் இருக்கு. அப்போ இந்தியா முழுக்கவே இந்த மது விலக்குக்கு சாத்தியம் இல்லைங்கிறத தான் எல்லாருமே சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த விஷயத்தை திருமாவளவன் முன்னெடுத்திருக்காரு? அது அவரோட கொள்கை. மது மக்கள் மது அருந்த கூடாது அப்படின்றது அவரோட கொள்கை. அப்ப அவர் அவரோட கொள்கைக்கு வேலை செய்வாரு. அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறது வேற ஒரு தலைப்பு. சரி ஓகே, சரியா? சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு அவர் ஏன் போராடுறாரு அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஒரு காலத்துல வந்து பெண்கள் வந்து வெளியே வரக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க. பெண்கள் வந்து இன்னைக்கு ஃப்ளைட் ஓடுற அளவுக்கு டெவலப் ஆவாங்களா, அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு அன்னைக்கு யாரோ ஒருத்தன் கேட்டிருப்பான். அம்பேத்கர் வந்து சட்டத்தில் வந்து பெண்களுக்கு சொத்து உரிமை வேணும்னு சொல்லும்போது இதெல்லாம் சாத்தியமா கூடாது அப்படின்னாங்க. அதுக்கு முதல்ல சட்டம் கொண்டு வந்தது 89ல் தமிழ்நாட்டில் தான் நம்ம கொண்டு வரோம். இப்போ பார்த்துட்டு மோடி அரசு மறுபடியும் அவங்களும் கொண்டு வராங்க. அப்போ ஒரு விஷயம் சாத்தியமா இல்லையா அப்படின்ற கேள்வி, இப்போ சாத்தியமா அப்புறமா சாத்தியமா அப்படின்ற கேள்வி இருக்கு. மது என்னோட பர்சனல் வியூன்றது, மது விலக்கு என்பது சாத்தியம் இல்லை. சரி ஓகே, முதலமைச்சரும் சரி, விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களும் சரி, சனாதனம் பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. பட் அமைச்சர்கள் வந்து இந்து கோவில், முருகன் மாநாடு, முருகனும் இன்னும் பல கடவுள்களாலையும் தான் இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக உட்கார்ந்துருக்காருன்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் எப்படி பார்க்க? இல்லை, இது வந்து எனக்கு எதிர்கருத்து தான் உண்டு. அரசு வந்து அறநிலையத்துறையின் வேலை வந்து அந்த அறநிலையத்துறையில் வரக்கூடிய வருமானங்கள் ஒழுங்கா பயன்படுத்தப்படுதா அப்படிங்கிறத பாக்குறது மட்டும்தான் அறநிலையத்துறை மதத்தை பரப்பும் வேலை அரசின் வேலை கிடையாது. அரசு என்பது எல்லோருக்குமான அரசு. அது கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு, அது இஸ்லாமியர்களுக்குமான அரசு, அது
என்னை போன்ற நாத்திகர்களுக்குமான அரசு, எல்லாருக்குமான அரசு. அந்த அரசு போய் ஒரு மத விழாவை நடத்தி ஒரு மதத்தை ப்ரமோட் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. அதை சேகர் பாபு செஞ்சது மிகப்பெரிய தப்பு. அது திமுகவின் இந்த மூன்று ஆண்டு காலத்துக்கு மேலான ஆட்சியோட ஒரு கரும்புள்ளி தான் அது. ஸ்டாலினுக்கு அவரோட ஆட்சியில் வைக்கப்பட்ட ஒரு கரும்புள்ளியாகத்தான் சேகர் பாபு செஞ்ச மாநாடு. அவர் எத்தனையோ கோயில் சொத்துக்கள் எல்லாம் மீட்டதெல்லாம் சந்தோஷம்தான், ஆனால் இதை செஞ்சது தப்பு, செஞ்சிருக்கு, செய்யக்கூடாது. ஓகே, திமுகவில் ஒரு சலசலப்பு கிளம்பி இருக்கு. அதுவும் குறிப்பாக அந்த ரஜினி அவர்களை அழைத்து அந்த மேடையில் பேச வச்சதுலேருந்தே துரைமுருகன் ரஜினி அவர்கள் அப்படின்னு போயிட்டே இருந்துச்சு. சிங்கப்பூரும் போயிருந்தார் துரைமுருகன் அவர்கள். போயிட்டு வந்த பிறகு இளைஞர்களுக்கு வழிவிடணும், இளைஞர்களுடைய சேவை தேவை, வரவேற்கிறோம், அவங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. பேசி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு லைன் சொல்லியிருக்காரு, இளைஞர்கள் வந்தவுடனே பதவியெல்லாம் கேட்கக்கூடாது, அது வேணும் இது வேணும்னு எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு. இதை எப்படி எடுத்து உண்மைதானம்மா, வந்தவுடனே பதவி கொடுன்னா எப்படி கொடுப்பாங்க? நீங்கள் வந்து வேலை செஞ்சு காட்டுங்க, உங்களுடைய அர்ப்பணிப்பு என்னன்றதை காட்டுங்க, உங்க அர்ப்பணிப்பு இருந்தா பதவிகள் உங்களை தானா தேடி வரும். இது வந்து நேரடியாக திமுகவுல இல்ல அரசியலுக்கு வர இளைஞர்களுக்கு தான் சொல்றாரா, இல்ல உதயநிதிக்கு சொல்றாரா? நீங்க வந்து யாரும் அவர் சொல்லட்டுமா, பதவி ஒருவருக்கு வருவதையும் யாரும் தடுக்கவும் முடியாது, கொண்டு போய் யாரும் கொடுக்கவும் முடியாது. அந்த பதவிக்கான தகுதி வளர ஒருவருக்கு தானா வராது. அவங்க வேலை செஞ்சு வளர்த்து கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பதவி வரும். வரக்கூடிய பதவியை யாரும் நிப்பாட்டவும் முடியாது, இல்லை நீங்கள் கொண்டு போய் கொடுத்தாலும் அந்த பதவியில் ஒருத்தரால் நிலச்சி இருக்கவும் முடியாது. அந்த பதவிக்கான உழைப்பு அவர்கள் செஞ்சால் தானாக வந்து சேரப்போகுது. அதே போலவே இளைஞர்கள் வந்து வந்தவுடனே அரசியலுக்கு வருவது பதவிக்காக அப்படின்னு நினச்சி வந்தாங்கன்னா உங்களுக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். நீ வந்து மக்களுக்கு வேலை செய்கிறேன்ட்டு வா. அப்படி செய்யும்போது இந்த ப்ராசஸ் உங்களுக்கு பதவி கிடைக்கும். ஓகே, கடைசியாக ஆர்பி உதயகுமார் அவர்கள் சமீபத்தில் பேசும்போது, அந்த பாவத்தை செஞ்சது நான் தான், கலைஞர் நினைவிடம் அமைப்பதற்கு மெரினால அந்த கையெழுத்து போட்டது நான் தான் அப்படின்னு ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை பேசியிருக்காரு. இதை எப்படி பார்க்க? ஆமாம், அவர் அப்படியே கையெழுத்து போட்டு கிழிச்சிட்டாரு. கோர்ட்டில் சொல்லிட்டாங்க, கோர்ட்டில் சொன்னாங்க இடத்த கொடுக்குறியா, மண்டையில் ரெண்டு கொட்டவா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க. என்னவோ இவங்க போனா போகுதுன்னு கொடுத்த மாதிரியும், செத்ததுக்கப்புறம் பணத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணவங்க தானே. ஒரு தலைவர் 70 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் இருந்தவர், ஒரு முறை கூட தேர்தலில் தோற்காத ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர், 5 முறை முதலமைச்சராக இருந்தவர், அவருக்கு வந்து இடம் கேட்கும்போது கொடுக்க மாட்டேன், ஏன்னோ இவங்க அப்பா விட்டு இடம் மாதிரி கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க தான் இவங்க. கோர்ட்டில் போய் அதுக்கு தேவையான போராட்டங்களை பண்ணி அதன் பிறகு கோர்ட் சொன்னதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க. ஏன்னோ இவர் போய் இவர் சொந்த வீடாக கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி கோயம்புத்தூரில் நடந்துச்சு. அதில் வந்து கோயம்புத்தூரில் பிரபலமான அன்னபூர்ணா உணவகத்துடைய ஓனர் இருந்துச்சு. அந்த ஜிஎஸ்டி பற்றி பேசும்போது வானதி ஸ்ரீனிவாசனை சம்மந்தப்படுத்தி பேசினாங்க. அவங்க எங்களுடைய ரெகுலர் கஸ்டமர் தான், ஸ்வீட்டு காரம் காஃபி சாப்பிடுவாங்க, ஸ்வீட்டுக்கு மட்டும் 5% ஜிஎஸ்டி, காரத்துக்கு வந்து 12% ஜிஎஸ்டி, இது எல்லாமே வந்து ஒருநிலைப்படுத்தணும், இது இந்த ஜிஎஸ்டியை வந்து நீங்கள் நெறிமுறை பண்ணணும் அப்படின்னு பேசும்போது அவங்க சொன்னது என்ன, வடக்கில் வந்து ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவாங்க அதனால தான் அங்கே 5%, காரம் வந்து தமிழ்நாட்டில் தான் சாப்பிடுவாங்க அதனால 12%ன்ற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. மேடையிலே வைத்துக்கொண்டு பேசுனது, இதுக்கு பதிலாக சிரிப்பை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி டெல்லியிலையும் நடந்துச்சு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அது பதிலை ப்ராப்பராக கொடுத்துருக்கணுங்கிறது ஒரு விஷயம். டிப்பிக்கலான கோயம்புத்தூர் குசும்புன்னு சொல்லலாம். ஏன்னா உண்மையாக தான், நீங்கள் வந்து என்னென்னா அன்னபூர்ணான்னு இல்லை, இங்கே பக்கத்தில் இருக்கிற ஏடுபியில் கூட போனீங்கன்னா கூட ரெண்டு ஐட்டம் வாங்கினீங்கன்னா ரெண்டும் தனித்தனி பில்லாக தான் போட்டு கொடுக்குறாங்க. ஒரு ஸ்வீட்டும் ஒரு மிக்சர் பேக்கெட்டும் வாங்கினீங்கன்னா என்னென்ன பேக்கடு ஃபுட்டு அவர் சொல்ற, அதாவது ஃபுட்டு உண்டதுன்னா சமைச்சு சர்வ் பண்றது அதுக்கு வேற டாக்ஸ். இந்த பேக் பண்ண ஃபுட்டு இருக்குல்ல எஃப்எஸ்எஸ்ஏ சர்டிபிகேஷனோட, அதுக்கு வந்து இப்படிதான் போட்டு வச்சிருக்காங்க. உலகம் பூரா ஜிஎஸ்டி இருக்கு. நான் கேட்குறேன், உலகம் பூரா ஜிஎஸ்டி இருக்கு, எல்லா பொருளுக்கும் ஜிஎஸ்டி, ஏன் இந்தியாவில் வந்து மதுவுக்கும் பெட்ரோலுக்கும் ஜிஎஸ்டி போடல? ஏன்னா 28% மேலே போட முடியாதுன்றதுனால. அப்படி அதை பெட்ரோல் டீசலையும் மது வகைகளையும் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னா என்ன ஆகும்? இப்போ விற்கிற விலை வந்து குறைஞ்சிரும். இப்போ பெட்ரோல் 100 ரூபாய்க்கு விற்கிதுன்னு நீங்கள், அதில் கிட்டத்தட்ட 45 ரூபாய்க்கு மேலே வரியில் போயிடுது. அப்போ நீங்கள் வரியை குறைச்சாகணும், குறைச்சா விலை குறைஞ்சிரும். அப்போ இவங்க வசதிக்கு ஃப்ராடுதனம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஜிஎஸ்டியை வச்சுருக்கிறாங்க. அங்கே இப்போ வெளிநாடுகள்லாம் ஜிஎஸ்டி இருக்குன்னா அதிகபட்சமே வந்து 12% மேலே கிடையாது.
நம்ம ஊரில் மட்டும்தான் 28% ஜிஎஸ்டி வச்சுருக்கோம். அதாவது ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அதை அதோட விலையில கால் பங்குக்கு மேலே ஜிஎஸ்டி கட்டணும். அப்படி இது வந்து ஏமாத்து வேலை. அவர் நல்லா குசும்பா தான் கேட்டார். அந்த அம்மா வழக்கம் போல ஈன்னு பல்ல காமிச்சு போயிட்டாங்க. அவங்க என்னைக்கு அதுலேயும் அவர் தெளிவாக இன்னொரு காமெடி வேற பண்ணியிருக்காரு. நீங்க அங்க வடக்க உட்காந்துட்டு இப்படி ஜிஎஸ்டி போடுறீங்க, இங்க வானதி அம்மா எங்க கடையில வந்துட்டு சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவரு நக்கலா தான் பேசியிருந்தாரு. ஆனாலும் அவங்களுக்கு எல்லாம் உரைக்க போறது கிடையாது, வழக்கம் போல சிரிச்சுட்டு போயிட்டாங்க.